கான்ஸ்டன்ட் இன்டியூஸ்ட் மூமெண்ட் தெரப்பி சிஐஎம்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்லா இருக்கிற மூமெண்ட்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு அஃபெக்டட் செல் மூமெண்ட் வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காண்டி பண்ணுற ஒரு டெக்னிக். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ஹெமிப்ளெஜிக் பேஷண்ட் அல்லது ஸ்ட்ரோக் பேஷண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நார்மல் சைடில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, சம் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அது மூலமாக அஃபெக்டட் சைட் மூமெண்ட்டை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை ரீகெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னிக் மூலமாக. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃபிங்கர் மூமெண்ட்ஸையும் ஹேண்ட் மூமெண்ட்ஸையும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிஃபோர் தட் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃபெக்டட் சைடில் ஒரு ஃப்ளிக்கரிங் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது மசில் பவர் வந்து ஒரு 1:1+2 அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் நம்ம இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் கார்டு பேஷண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நார்மல் சைடு ஹேண்டில் வந்து நம்ம ஒரு 2 kg, 3 kg, 5 kg அந்த மாதிரி ஒரு வெயிட் மூலமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டு, அதாவது அந்த நார்மல் சைடு வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அஃபெக்டட் சைடு வந்து நம்ம வந்து மூமெண்ட் வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி ரீகெயின் ஆகிற ஆக்டிவிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த டெக்னிக்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பிஸ்ட் வச்சு தான் இது பண்ணணும். நார்மலாக அட்டெண்டர்ஸ் யாராவது ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாங்க. தேங்க்யூ.